எல்லாருக்கும் வணக்கம். உண்மையான லவ்னா நாம் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறதை பார்த்துட்டு அந்த பொண்ணோட ஃப்ரெண்டும் நம்மளை லவ் பண்ணணும் அப்படின்னு டெஃபினிஷனுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. அதுக்கு முழுக்க முழுக்க சொந்தக்காரர் இயக்குனர் ஐயப்பன் சார் தான். நிறையா ஃப்ரெண்ட்ஸ்களை கரெக்ட் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார் இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்ததுக்கு. அப்புறம் இன்றைய விழா நாயகன் ரகுநந்தன் சார், அண்ணன் அப்படின்னு சொல்லி நல்லா ஃப்ரெண்டுன்னு சொல்லிடுவார் அவர். ஏன்னா எங்களை விட ஒரு 7 தலைமுறைகளுக்கு முன்னாடி நாங்கள் ஜிவி சார் ஸ்டுடியோவில் எப்பயுமே ஒன்றா உட்காந்து பயங்கரமாக அரட்டை அடிச்சிட்ருப்போம். ஒவ்வொரு தடையும் அரட்டை அடிக்கும்போதும் என்கிட்ட இந்த எந்த ஊரில் எந்த ஹோட்டலில் சாப்பிட்றதுன்றத பற்றி தான் கேட்பார். நானும் சொல்லுவேன், அவரும் ஷேர் பண்ணிக்குவோம். பட் எல்லாத்தையும் கேட்டுட்டு, பட் நான் டயட்டில் இருக்கேன், சாப்பிட்றது கிடையாது அப்படின்னு. சூப்பர் சார், ஒரு 6 மாதம் கழிச்சு வந்திருக்கேன் சார், இந்த மாதிரி இந்த கடையில் சாப்பிட்டேன். எஸ் பாலா, நான் டயட்டில் இருக்கேன், நான் சாப்பிட்றது கிடையாது. இப்போ ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சு, இன்னமும் டயட்டில் தான் இருக்கார் சார். நீர்ப்பறவை வந்து இன்றைக்கும் நம்ம சினிமாவில் வந்து மிக முக்கியமான ஒரு ஆல்பம். அதை வந்து நம்ம யாராலையும் மற்ற இல்லைன்னு சொல்ல முடியாது. சுந்தரப்பட்டினும் அதே மாதிரி தான். இன்னைக்கு கேட்டிருப்பீங்க பாட்டு எல்லாமே மிகச்சிறப்பாக இருந்தது. சூப்பர் சார், கிளக்கிட்டீங்க. அப்புறம் வந்து ஹீரோ செங்குட்டுவனை பற்றி சொல்லணும், ஏன்னா எனக்கு அவர் கூட தான் காம்பினேஷன். அவர் வந்து அண்ணன்னு சொன்னார், நான் நண்பனாக நடிச்சிருக்கேன். என்னன்னு தெரியல, ஒருவேளை காளி வெங்கட்டோட நான் பல இடங்களுக்கு போய் வரனால எல்லாரும் என்ன அண்ணன்னு கூப்பிட்றாங்களான்னு தெரியல. முதல்ல அவரோட நட்பை நம்ம கட் பண்ணணும்னு நினைக்கிறேன். சரி, அவர் தான் அண்ணன்னு கூப்பிட்றாருனாரு, பாக்யராஜ் பிரதர் நம்மளை அண்ணன்னு கூப்பிட்றாரு. சரி ஓகே, இனிமேல் உங்க கூட சேரக்கூடாது பிரதர். அப்புறம் வந்து எங்கள் கூட ரொம்ப நல்லா நெருங்கி பழகிட்டாங்க அப்படின்னு சொன்னார். ரொம்ப க்ளோஸாக பழகினாருன்னு செங்குட்டுவன் சொன்னார். பழகித்தான் ஆனால் நீங்கள் ப்ரொடியூசர் பையன். ஆமாம். அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட் நாள் ஷூட்டிங் ஸ்பாட் போனோடனே எனக்கு ப்ரொடியூசர் பையன் தெரியாது. நான் இயக்குனரை சந்தித்தேன், அவர் என்னோடய பகுதியை சொன்னார். அப்புறம் வந்து கதையை பற்றி சொன்னார். அதுக்கப்புறம் நேராக ஷூட்டிங் ஸ்பாட் போயாச்சு. போகும்போது தான் அவர் வந்திருந்தார், புது பையன் போல இருக்கு, நீங்கள் வச்சு செஞ்சிடலாம் அப்படின்னு அவர் முடிவு பண்ணிட்டேன். நமக்குள்ளே ஒரு அந்த ஒரு ஆட்டிடியூட் இருக்கும்ல, ஏன்னா நம்ம ஒரு 100 படம் நடிச்சிட்டோம்ல. வாங்க தம்பி, புது படமா? ஓகே, நான் எப்படி நடிக்கிறத பார்த்து ஃபாலோ பண்ணிக்கேன். ஓகே, அந்த பில்டப்பில் இருந்தேன். அப்புறம் நம்ம அசிஸ்டண்ட்டு கூப்பிட்டு, அண்ணே அவர் தானே ப்ரொடியூசர் பையன் அப்படின்னு. ஏன்டா அதை முன்னாடியே சொல்கிறது இல்லையாடா, இல்லைடா இடக்கே இப்போ தானே தெரியும். அப்படியே சரண்ட்ரு பிரதர், நீங்கள் நடிங்க, அதை பார்த்து நான் நடிக்கிறேன். அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் இப்போ பேசும்போது அவர்கிட்ட ஒரு எளிமை இருந்திருக்கும் நிச்சயமாக. அவர் ஸ்பாட்லையும் அது, ஏன்னா எங்களுக்குலாம் தெரியவே இல்லை அவர் தான் ப்ரொடியூசர் பையன் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்களாம் ப்ரொடியூசர் பையனாக இருந்தாலும் நான் தலையில் தான் வருவேன் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு. அந்தளவு ரொம்ப எளிமையான ஒரு ஆள். அப்புறம் முக்கியமான நண்பர் இனிகோ பிரபாகரனுக்கு பெரிய நன்றி, ஏன்னா அவர் எப்பயுமே எந்த படம் பண்ணும்போதும் எனக்கு வந்து பெருசாக ரெக்கமெண்ட் பண்ணுவார். இந்த படமும் அவர் மூலமாக தான் வந்தது. அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ப்ரொடியூசருக்கு ரொம்ப நன்றி. கரெக்டான டைமில் அவர் சொன்னார், எப்போ படம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் முன்னாடியே உங்களுக்கு பேமெண்ட் வந்துச்சுல, எனக்கெல்லாம் ஷூட்டிங் எப்போயே பேமெண்ட் வந்துச்சு. அதுக்கு அவருக்கு ரொம்ப பெரிய நன்றி. நண்பர் ரமேஷ் திலக் இருக்கார், யோகி பாபு, எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான், செம்மையாக பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும், பார்த்துட்டு சொல்லுங்கள். நன்றி.